நாம இன்னைக்கு செகண்ட் பிரெக்னன்சி சீரீஸில் ஃபஸ்ட்டாக பேச போகிற டாபிக் இரண்டாவது குழந்தை அவசியமா. இது வந்து எல்லாருடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நம்ம வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வச்சுருக்கோம். ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்குது, அதனால் வேண்டாம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் வேண்டாம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் வந்து ஏன் வேணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா, அந்த விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல் காரணம் வந்து என் குழந்தையே, மூத்த குழந்தையே என்கிட்ட வந்து, அம்மா எனக்கு இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வேணும், அவங்கள வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவள் சொன்ன மாதிரியே இப்போ வரைக்கும் என் ரெண்டாவது குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். ரொம்ப நல்லா விளையாடுவாங்க, அதே மாதிரி சண்டையும் போடுவாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. மூத்தது பொண்ணாக இருந்தால் ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா, இது வந்து அதே தான், மூத்த மொதல் சொன்ன பாயிண்ட்டோட ரிலேட்டட் தான். நம்ம லைஃபுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற ஒரு குழந்தைன்னா நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பா? நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவங்க ஃபேமிலி பார்த்துப்பாங்க, அவங்களுக்கே குழந்தை இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசுகிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இதே இது ஒரு இரத்த பந்த உறவு இருக்கும் போது ஒரு பேக் போன் சப்போர்ட் இருக்குது. இல்லை, எங்கள் அண்ணன் பார்த்துப்பான், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படினாலும் எங்கள் அக்கா என்னை காப்பாற்றிடுவா, என் தங்கச்சியை நான் வந்து இந்த பிரச்சனையை என் தங்கச்சியை எப்படியாவது அவளுக்கு சரி பண்ணணும். இந்த மாதிரி வந்து உறவுகள் இருக்கும் போது வந்து ரொம்ப வந்து வாழ்க்கை வந்து ஈஸியாகுது. நீங்கள் தனி அந்த ஸ்ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடுறாங்க, தனிமையாக இருக்காங்க, அந்த தனிமை வந்து இருக்கிறது கிடையாது. நீங்கள் சிங்கிள் சைல்டாக இருக்கிற எல்லார்கிட்டையும் நீங்கள் பேரண்ட்டாக கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. வேற யாரோ கேட்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதை வந்து நீங்கள் அப்சர்வ் கூட பண்ணலாம். அவங்க எவ்வளோ நேரம்தான் வந்து மற்றவங்க கூட போய் விளாட்றது மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லைங்க, அவங்க க்ரோ அப் ஆனதுக்கப்புறம் எமோஷ்னலி மென்டலி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவை. வாழ்க்கை எவ்வளவோ தூரம் வாழணும், அதுக்கெலாம் வந்து இரத்த பந்த உறவு கொடுக்குற சப்போர்ட்டை வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், எத்தனையோ மற்ற உறவுகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ இருக்கிற அந்த பந்த பாசம் கண்டிப்பாக வேறு யார்கிட்டையும் வராது. ஸோ அதை வந்து நான் உணர்ந்தேன், லேட்டராக தான் நான் ரொம்ப உணர்ந்தேன். பட் பரவாயில்ல, நீங்களும் அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெசிஷனை திங்க் பண்ணுங்கள். ஒரு ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எது எதெல்லாம் நமக்கு அப்ஸ்டக்கிளாக இருக்குது, எது இதில் இது, ஏன்னா நம்மளால் வந்து கடந்து வர முடியாத பிரச்சனையே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம கடந்து வருவோம் வாழ்க்கையில், கரெக்டாக. அதனால் வந்து உங்கள் முடிவை வந்து திரும்பியும் நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவுகள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.